காஷ்மீரி ரெசிபி ரோகன் ஜோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குக்கர் யூஸ் பண்ணாமல் பாட்லேயே ஸ்லோ குக்கிங் பண்ணுவாங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாட்டில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் மெத்தடு தான். இதை வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மட்டனோடு மிக்ஸ் பண்ணும்போது அதோடய கிரேவி வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆனியனோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் 1/2 கப் கர்டும் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி 30 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் கர்டு, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு ஒரு கடாயில் 1/2 கப் கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கடுகெண்ணெய் தான் சேர்த்துப்பாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் பீசஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் பீசஸோட கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஆனியன் நல்லா வதக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து தனியாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக குக் பண்ணதுக்கப்புறம் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறம் ஊற வச்ச காஷ்மீரி சில்லியை பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதில் தயிரும் சோம்புத்தூள் சேர்த்துருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கிறோம். இவங்களோட ரெசிபியில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி மிளகாய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இந்த டிஷ்ஷில் இருக்கும். மட்டன் வந்து குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங் பண்ணுறதால மினிமம் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பாக ஆகும். கடைசியாக வந்து அவங்க ரத்தம் ஜோத் அப்படிங்கிற ஒரு ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எண்ணெயில் தாளித்து அந்த கிரேவியில் ஊற்றும் போது அந்த எண்ணெய் ரெட்டிஷ் கலரில் மாறிடும். எனக்கு அந்த ஸ்பைஸ் கிடைக்காதனால நான் அதை யூஸ் பண்ணலை. ஒரு மட்டன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தான் அது. எப்போ நீங்கள் மட்டன் வாங்கினாலும் 4 பீஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் எம்மி ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.